ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளால் வந்து நிறைய பேர் ஒரு டவுட் இருக்கும், இந்த மாதிரி எப்படி போகிற இந்த லாயர் ஆகுறாங்க, இந்த லாயர் ஆகணும்னா இப்போ நம்மளும் வந்து எனக்கும் ஆசையாக இருக்குது லாயர் ஆகிறதுக்கு. இப்போ இந்த அட்வொகேட் மாதிரி வந்து எப்படின்னா இந்த கோர்ட் சீன்ஸ்ல எல்லாம் போய் வந்து எனக்கும் வந்து வாதாடணும் இந்த மாதிரி ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரில, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கேட்டிருந்தீங்க. அண்ட் அதுக்கான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா ஒரு லாயர் ஆகிறது வந்து ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான விஷயம் தான், அவ்வளோ பெரிய விஷயம்ன்ற எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு லாயர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஒரு டிகிரி பண்ணணும். அதாவது எப்படின்னா வந்து அப்படின்னா டிகிரிலேயே வந்து நிறைய டிகிரிஸ் இருக்குது. எப்படின்னா நீங்கள் வந்து இப்போ பிஏ எல்எல்பி அப்படிங்கிற மாதிரி இருக்குது, பிஎஸ்சி எல்எல்பி இருக்குது, பிபிஏ எல்எல்பி இருக்குது, பிகாம் எல்பி எல்எல்பி இருக்குது, அண்ட் இந்த மாதிரி நிறைய டிகிரிஸ் இருக்குது. இது எல்லாமே எப்படின்னா 5 இயர் இன்டர்கிரேட்டட் கோர்ஸ், அதாவது நீங்கள் வந்து பிஏ பண்ணுவீங்க அண்ட் அடிஷ்னலாக எல்எல்பியும் பண்ணுவீங்க. ஸோ இது ரெண்டே வந்து சேர்த்து போட்டு ஒரே கோர்ஸாக இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எப்படின்னா நீங்கள் அடிஷனலாக நிறைய ஒரு இது இருக்குது, பிபிஏ எனி திங் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நீங்கள் தனியாக பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வெறும் லா மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் கோர்ஸ் இருக்குது. அந்த சில காலேஜஸ்க்கு தான் இதை ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன நேம் வச்சுருக்காங்கன்னா ஜஸ்ட் வந்து எல்எல்பி 3 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இதே நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம், அந்த காலேஜஸில் நீங்கள் போய் கேட்கலாம். அண்ட் அந்த காலேஜில் அந்த கோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இது எப்படின்னா வந்து ஒரு 3 வருஷம் கோர்ஸ்னாலுமே நீங்கள் வந்து இதில் நிறைய கற்றுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து லீகலாக நீங்கள் வந்து எப்படி வந்து மூவ் பண்ணுறது, அண்ட் எப்படி வந்து லாஸ் ஒர்க் ஆகுது, அண்ட் இந்திய நாடோட சட்டங்கள் நீங்கள் படிப்பீங்க, லீகல் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் படிப்பீங்க, அண்ட் இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் வந்து படிச்சுருவீங்க இந்த ஒரு 3 வருஷத்துலேயே. ஸோ இந்த 3 வருஷம் எப்படின்னு நீங்கள் வந்து கேட்கல, இந்த 3 வருஷம் படித்தா நான் வந்து பெரிய இந்தியாவிலே வந்து சூப்பரான ஒரு லாயர் ஆகிடுவேன் அப்படிங்கிறது கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இந்த 3 வருஷம் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எலிஜிபிள், நீங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு தகுதியான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு 3 வருஷம் அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கும், சரி ப்ரோ ஓகே நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் ஓகே, இப்போ ஒரு லாயர் அப்படிங்கிறவங்க என்னெல்லாம் வந்துட்டு பண்ணலாம், இந்த 3 வருஷம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் வந்து என்ன மாதிரி ஜாபுக்கு போகலாம், எனக்கு என்ன மாதிரி ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படின்னா வந்து லீகல் அட்வைஸராக நீங்கள் வந்து போக முடியும், அதே மாதிரி அப்படின்னா லீகல் வந்து எக்ஸ்பர்ட்டாக போக முடியும், அண்ட் கிரிமினல் லாயராகவும் நீங்கள் போகலாம், அட் த சேம் நீங்கள் அட்வொகேட்டாகவும் போய் போய் இது பண்ணலாம். பட் இது எல்லாமே எப்படின்னா உங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தான். இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக 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 உங்களுக்கு வந்து வேல்யூவும் அதிகமாகும். இப்போ நீங்கள் வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாம் ப்ரோ, நான் அந்த கோர்ட்டெல்லாம் போகல, எனக்கு எப்படின்னா ஒரு ஆஃபீஸ் ரூமில் எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்என்சிஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அதாவது எப்படின்னா வந்து இப்போ 25 லேக்கு மேலே இருக்கிற ஒரு எல்லா கம்பெனிஸுமே அவங்களுக்கு கண்டிப்பாக லீகல் அட்வைசர் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பொசிஷன், அந்த ஒரு ஜாப் பொசிஷனுக்கு நீங்கள் வந்து எப்படின்னா எனக்கு இதுதான் இருக்கணும் அதுதான் இருக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் 20,000லேருந்து 50,000 ருபீஸ் வரையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ ஒரு க்வெஸ்சன் வந்துருக்கும், சரி ப்ரோ ஓகே இதெல்லாம் ஓகே தான், இப்போ நான் வந்து எனக்கு எலிஜிபிலிட்டி என்ன, இப்போ நான் வந்து ஒரு காலேஜ் போய் அட்மிஷன் வாங்கினா எனக்கு என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி அப்படின்னு ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எனி கோர்ஸ் நீங்கள் வந்து 12th நீங்கள் முடிச்சிருக்கலாம், எனக்கு நீங்கள் சயின்ஸு மேக்ஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனித்தையும் நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம். ஒன்லி வந்து நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 50% மார்க்ஸ் வந்து கையில் வந்து இந்த பிடிச்சிருக்கணும், அந்த மாதிரி வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து எல்லா காலேஜ்லேயும் அட்மிஷன் கிடச்சிரும். சரி ப்ரோ ஓகே இதெல்லாம் ஓகே எனக்கு இப்போ எலிஜிபிலிட்டி, நான் இப்போ எங்கே போய் படிக்கிறது, அண்ட் படிக்கிற பொழுது எப்படின்னா இப்போ எல்லா காலேஜஸ்லேயும் இந்த கோர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்குன்னு டெடிக்கேட்டடாக காலேஜஸ்ங்கிறது ரொம்ப கம்மி தான், எல்லா நார்மல் காலேஜஸ்லேயும் இந்த ஒரு கோர்ஸுங்கிறது டெஃபினட்டாக இருக்குது. இந்த எல்எல்பி அப்படிங்கிறது எல்லா காலேஜ்லேயும் வச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வந்து எங்கே போனாலுமே இந்த ஒரு கோர்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ண வேணாம். நீங்கள் வந்து எப்படின்னா இன்ஜினியரிங் இருக்குது ஒரு இடத்துல பண்ணுறாங்களா அங்கே கண்டிப்பாக இது இருக்கும், ஆர்ட்ஸ் இது இருக்கா கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து இல்லை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, இது எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான். அண்ட் நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் எனி காலேஜஸில் நீங்கள் போய் வந்து அட்மிஷன் போடுக்கலாம். இது நான் வந்து எப்படின்னா செலக்டிவாக சொல்லலாம் அப்படின்னா நான் செப்பரேட் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக, அண்ட் அதில் வந்து செக் பண்ணேன். பட் இப்போ டாப் காலேஜ் அப்படி பார்த்தோம்னா வந்து எஸ்ஆர்எம் இருக்குது, விஇடி இருக்குது, அப்புறம் பிஎஸ்டி இருக்குது, அந்த மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு சொல்லிகிட்டே போகலாம். பட் ஆனால் இதுக்குன்னு டெடிக்கேட்டடாக நான் வந்து வீடியோ போட்டால் தான் அதுக்கான ஒரு ஃபுல் ரேங்கிங் என்ன, அந்த ஃபீஸ் என்னங்கிறது நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின், இப்போ எனக்கு வந்து கிரிமினல் லாயர் இல்லை அட்வொகேட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படின்னா எடுத்தவொடனே நான் வந்து போக முடியுமா, நான் போய் வந்து பேசலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஜூனியராக போய் ஜாயின் பண்ணணும், ஒரு லாயர்கிட்டையோ இல்லை ஒரு அட்வொகேட்டையோ நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். அண்ட் அவர் கூட வந்து எப்படின்னா நிறைய கேசஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட் நீங்கள் வந்து கோர்ட் ரூல்ஸ் நீங்கள் என்ன அப்படிங்கிற கற்றுக்கணும், அங்கே எப்படி நடந்துக்கணும் கற்றுக்கணும், எல்லாமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமா தான் நீங்கள் உங்கள் ஓன் கேஸை நீங்கள் வந்து எடுக்கலாம். அண்ட் ஓன் கேஸுமே எப்படின்னா வந்து எடுத்தோடனே பெரிய கேஸ்லாம் நீங்கள் போக முடியாது, ஒரு குட்டி குட்டி பெரிய கேசஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட நெய்மை நீங்கள் வந்து வளர்த்துக்கணும். இப்போ ஓகே இவரா இந்த தம்பிக்கிட்ட போனால் இது பண்ணுவோம், இந்த மேடம் கிட்ட போனால் இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நெய்ம் வரணும். அந்த ஒரு நெய்ம் தான் லேட்டரான உங்களை வந்து உங்களோட பேர் தான் இங்கே பிராண்டே.
இப்போ எப்படி நீங்கள் வந்து எப்படின்னா இப்போ உங்க கம்பெனி மாதிரி ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ரெண்டாவது தான். உங்களோட நேம் ஓகே இவங்கள்ட்ட போனால் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் எண்ட் ஆஃப் டே கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைப்படுது. ஸோ ஓவரால் கேட்டீங்கன்னா யார் எடுக்கலாம் யார் எடுக்கக்கூடாது, இப்போ யாரை வேணால் எடுக்க வேணாம்னு நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் எப்படின்னா கண்டிப்பாக ஓவரால் நல்ல சூப்பரான கோர்ஸ், நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. 3 வருஷம் இல்லை ஒரு 5 வருஷம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு அந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயம் லேர்ன் பண்ணுவீங்க. நீங்கள் உங்கள் மொத்த ஸ்கூல் லைஃப்புமே வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்கன்னு கூட வச்சுக்கோங்களா, அவ்வளோத்துக்கு நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி ரொம்ப டஃபாகலாம் இருக்கான்னு சொல்ல மாட்டேன், ஆவரேஜாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் நண்பா, நீங்கள் வந்து அப்படின்னா போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதி பாஸ் ஆகலாம். அண்ட் அரியர்லாம் வச்சுட்டு இருக்காதிங்க, ஜாலியாக வந்து படிங்க, அட் த சேம் டைம் வந்து படிங்க, அதான் இம்பார்ட்டன்ட். மற்றபடி அரியர்லாம் வச்சு எதுக்கு அதெல்லாம் ரொம்ப ரிலேட்டடாக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுக்காக இப்போ நீங்கள் வந்து அப்போவும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வேலை இது ஈஸி நமக்கும். ஸோ ஓவரால் அந்த வீட்டில் சொல்லி நம்ம அனைத்தே மாதிரி வீடியோ ஏதாவது போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் வந்து வீடியோ போடுறேன். அண்ட் லா அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் கூட டீட்டெயிலாக நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக போடுறேன். என்ன மாதிரி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ லாவில் எப்படின்னா நான் வந்து ஒரே ஒரு கோர்ஸ் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் எப்படின்னா நிறைய கோர்சஸ் இருக்குது, பிஏ பிஎஸ்சி பிபிஏ அந்த பிகாம் இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றுலேயே வந்து எப்படி இன்டர்கிரேட்டட் கோர்சஸ் வந்து ஒர்க் ஆகுது எல்லாமே நான் செப்பரேட் வீடியோ போடுறேன் நண்பா. ஸோ ஒரே பண்ணாதீங்க. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.